ஹாய், முதல் இந்த வீடியோ சேவானது தான் நினச்சேன். ஆனால் எனக்கு மனசு கேட்கல, அதனால நான் செய்கிறேன். ஓகேவா, பேசுகிறேன். இது இந்த கதை வந்து சத்தியமாக பாவமாக இருக்கும். ரெண்டு பேர் வந்து லவ் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சவங்க தான் லவ் பண்ணி வீட்டுக்கு வந்து தெரியாத ரெண்டு பேரும் ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க, பையன் பொண்ணு. ஓகேவா, பையனுக்கு அந்த பிள்ளையோட ஒரு வயசு கூட, பேர் யாருன்னு நான் சொல்லலை. லவ் பண்ணுன்னு வீட்டுக்கு தெரியாது, அந்த பையன் வீட்டுக்கும் தெரியாது, அந்த பொண்ணோட வீட்டுக்கும் தெரியாது. ஆனால் வந்து ஸ்கூல்லேயே தான் பேசிக்கிறது எல்லாமே, வெளியில் மீட் பண்ணுறது அது எல்லாருமே இல்லை. ஸ்கூல்லேயே லவ் லெட்டர் அப்படி எழுந்தனா வந்து ஸ்கூல்லேயே கொடுத்துக்கிறது, ஃபோன் ரெண்டு பேருக்கும் இல்லை. அப்போ ஒரு நாள் வந்து அந்த பிள்ளையோட பிறந்த நாள் வருது அப்படின்னு சொல்லி இந்த பையன் என்ன பிளான் பண்ணியிருக்கான்னா, ரெண்டு ஃபோன் வாங்கலான்னு. ஒன்று அந்த பையனுக்கு, ஏன்னா அந்த பையனுக்கும் ஃபோன் இல்லை. இன்னொன்று வந்து இந்த பிள்ளைக்கு வாங்கி கொடுக்கலான்னு. ஏன்னா ஸ்கூல்லேயே லவ் லெட்டர் எழுந்துறாங்க, பேசுறதுக்கு வீட்டில் பேசுறதுக்கு அந்த மாதிரிலாம் ஃபோன் தேவைப்படும்ல. ஸோ அப்படியே அந்த பிள்ளையோட வீட்டுக்கு தெரிஞ்சால் வாங்கி கொடுத்து, தெரிஞ்சால் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கி கொடுக்கலாம். பிள்ளையோட பர்த்டேக்கு வாங்கி கொடுக்கலான்னு சொல்லி வாங்கிட்டான் அந்த பையன். அந்த பிள்ளையோட பர்த்டேவோ வந்துருச்சு. அந்த பையன் ஸ்கூலில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அந்த பிள்ளை வந்து பஸ்ஸில் தான் வந்து இறங்கும். பஸ்ஸில் இறங்கும் போது அந்த பையன் ஸ்கூல் கேட்டில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அந்த பிள்ளை வரும் வரும்னு சரி, அந்த பிள்ளையோட பர்த்டே அன்னைக்கு அந்த பிள்ளை இறங்கவே இல்லை. பஸ்லேருந்து வரவும் இல்லை, பர்த்டே அன்னைக்கு அந்த பிள்ளை ஸ்கூலுக்கே வரல. பர்த்டே அன்னைக்கு ஸ்கூலுக்கு வரல, த நெக்ஸ்ட் டே ரெண்டாவது நாளும் ஸ்கூலுக்கு வரல, மூணாவது நாளும் ஸ்கூலுக்கு வரல. அந்த பையன் அந்த மூணு நாளும் கேட்டு மணிக்கே தான் வெயிட் பண்ணுறான். ஃபோனு அந்த பிள்ளைக்கு வாங்கின ஃபோனை கையில், ஐயோ பொட்டி எழுப்பிக்கிச்சு, சாரி. பிள்ளைக்கு வாங்கின ஃபோனை வந்து, இது ஒன்று, பிள்ளைக்கு வாங்கின ஃபோனை கையிலேயே வச்சுட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு தான் இருந்திருக்கான். அந்த பிள்ளை கடைசி வரைக்கும் வரலன்னொடனே ஒரு வாரம் வெயிட் பண்ணி பார்த்துருக்கான். அந்த பிள்ளையோட ஃப்ரெண்டுகிட்டலாம் கேட்டு பார்த்துருக்கான், யாருக்கும் தெரியல யார் கேட்டாலும் தெரியல அப்படின்னா சொல்லியிருக்காங்க. அந்த பையனுக்கு வந்து அந்த பிள்ளையோட அட்ரஸ் தெரியும், அதனால் என்ன பண்ணியிருக்கான், அந்த பிள்ளையோட அட்ரஸ்க்கு வீட்டுக்கு போயிருக்கான். அங்கே போனோடனே வீடு வந்து நார்மலாக வீடுனா வெளிச்சமாக இருக்கும் அப்படின்னா, நான் அந்த வீடு வந்து இருட்டாகவே இருந்திருக்கு. அந்த பையன் வந்து உள்ளுக்கு போயிருக்கான், வீட்டுக்குள்ளுக்கு போயிருக்கான். அந்த பிள்ளையோட வீட்டுக்குள்ளே போகும்போது ஒரு கேமா மாதிரி இருந்திருக்கு வீட்டு வாசல்லே. கேமா உள்ளுக்கு வந்து நார்மலாக, ஐயோ கடவுளே, இறந்தவங்க வந்து பொட்டியில் படுக்க வச்சுருப்பாங்களா அந்தமாரி ஒரு பொட்டி இருந்திருக்கு. அந்த பையன் அந்த ஃபோனை வாங்கின, அந்த பிள்ளைக்கு வாங்கின ஃபோனை வந்து கையில் பிடிச்சிட்டு தான் போகிறான், சாரி அந்த பையனோட கையெல்லாம் வந்து நடுங்குது. அப்படி அவனுக்கு மனசில் வந்து, அது நான் லவ் பண்ணுற பிள்ளையோ, அந்த பிள்ளையோட பேர் வந்து காயத்ரியாக இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு அவன் போகிறான், அந்த பொட்டி கிட்ட போகிறான். கையில் அந்த ஃபோன், அவன் வாங்கின அந்த ஃபோன் பிடிச்சிருக்கான். மினுக்கு போனான்னா அந்த பொட்டி உள்ள வந்து அவன் லவ் பண்ண அந்த பிள்ளை தான். ஓகேவா, அந்த பிள்ளை தான் வந்து இறந்துருச்சு அது. அப்போ அவன் என்ன பண்ணுறான், வாங்கினா அந்த ஃபோனை வந்து, உனக்காக தான் இது வாங்கினேன், இது உனக்காகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளையோட அந்த பொண்ணை பெட்டி மேலே வச்சுட்டு வெளியாகிட்டான். அந்த பையனை வந்து அந்த பிள்ளையோட அம்மா அப்பா பார்த்துருக்காங்க தான், ஆனால் எதுவுமே சொல்ல கிடையாது. உண்மையாக என்ன நடந்திருக்குன்னா, இந்த பிள்ளை லவ் பண்ணுறது வீட்டில் தெரிஞ்சிருச்சு. வீட்டில் தெரிஞ்சோன்னா அந்த பிள்ளையை போட்டு அடிச்சிருக்காங்க. அடிச்சுட்டு நான் ஸ்கூலுக்கு போகணும்னு இருக்குது. இந்த பையனுக்கு எதுவுமே தெரியாது தெரியுமா, ஸ்கூலுக்கு போகணும். இதெல்லாம் வந்து அந்த பிள்ளையோட கூட்டாளி தான் சொல்லியிருக்காங்க, வீட்டில் அடிச்சிருக்காங்கன்னு. ஸ்கூலுக்கு போகணும்னு கேட்டிருக்குது, அம்மா அப்பா விட கிடையாது. போட்டு அடித்து அந்த பிள்ளைய வந்து வீட்டிலேருந்து வெளியாக விட மாட்டேங்கிறாங்க. ஓகேவா, அந்த பிள்ளைய அப்பா அது என்ன பண்ணியிருக்கு, மருந்து குடிச்சு இறந்துருச்சுலா, அதனால அதான் அந்த பிள்ளை இறந்துருச்சு. அவ்வளோ நேரம் அந்த பையன் அழுவே இல்லை, வீட்டுக்கு போனது தான் ரூம்புல போய் கதவு சாத்திட்டு அப்படி அழுகுறான் அந்த பையன். அவனால் ஏற்றுக்க முடியல, ஏன்னா ரொம்ப அவன் எப்படின்னா, ஓகே இது நல்லது பண்ணுற பிள்ளை, இந்த பிள்ளை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படி. அவன் படிக்கிற பையன் வேலை செஞ்சு ரெண்டு ஃபோன் வாங்கியிருக்கான். அவ்வளோ ஆசையாக இருந்தான் ஃபோன் அந்த பிள்ளையோட பர்த்டேக்கு கொடுக்கணும் அப்படின்னு. கடைசியில் அந்த பிள்ளை இறந்துருச்சு, அவனால் ஏற்றுக்க முடியல, ரொம்ப செட்டேல அது உண்மையிலேயே. அதுக்கப்புறம் வந்து அந்த பையன் வந்து ரூம்லேயே தான் இருந்தான், வெளியே ஸ்கூலுக்கும் போக கிடையாது, எதுவும் பண்ண கிடையாது, சரியாக சாப்பிடல. அவங்க அம்மா தான் அம்மா வந்து வீட்டில் ஒரே பையன், அவங்க அம்மா தான் அவனை பார்த்துக்கிறாங்க, அப்பா இல்லை வீட்டில். அப்போ அம்மா தான் சாப்பாடு ஊட்டுறது, சாப்பிட மாட்டான், ரொம்ப இதாகிட்டான். அதுக்கப்புறம் போக போக வந்து ரூம்லேயே தான் இருப்பான் அந்த பையன். அம்மா வெளியில் சமைச்சிக்கிட்டு வேலை செஞ்சு வீட்டுக்கு வந்தாங்கன்னா சிரிக்கிற சத்தம் கேட்கும் ரூம்லேருந்து. அப்போ அந்த பையன் தான் சிரிக்கிற சத்தம். அப்போ அம்மா நினச்சிக்கிட்டாங்க, ஃப்ரெண்டு கூட ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்கான் போல அப்படின்னு. அந்த பையன் வந்து அவனுக்கு வாங்கின ஃபோனை அவன் பாய்க்கிறான்ல, ஸோ அவங்க அம்மா நினச்சிக்கிட்டாங்க அவன் ஃப்ரெண்டு கூட பேசிக்கிட்டு இருக்கான் போல, சிரிச்சுக்கிட்டு அப்படின்னு விட்டாங்க. அப்புறம் போக போக ராத்திரியெலாம் சிரிக்கிற சத்தம் கேட்கும் சொந்தமாக. அந்த பையன் பேசி சந்தோஷமாகிட்டான், ரொம்ப கவலையாக இருந்தான், பட்டுன்னு அப்படி சந்தோஷமாயிட்டான். அந்த மாதிரி இந்த குருவி ஒன்று
அவங்க அம்மா வந்து எதுவும் பண்ண கிடையாது, ஃப்ரெண்டோட தானே பேசுகிறான், பரவாயில்ல பையன் மறந்துட்டான் போல சந்தோஷமா இருக்கான்னு சொல்லி விட்டாங்க. போக போக வந்து அப்படி அது நார்மல் நார்மலாச்சு. அடிக்கடி ஃபோனில் பேசுறது, அந்த பையன் ஸ்கூலுக்கு கூட போக மாட்டான், அம்மா எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஒரு நாள் வந்து அந்த பையன் ஃபோனில் பேசிக்கிட்டே இருக்கும்போது காயத்ரி அப்படின்னு பேசுனதை அவங்க அம்மா கேட்டாங்க. அப்போ அவங்க அம்மா ரூமுக்கு வந்து தட்டிட்டு, யார் கூட நான் பேசிக்கிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது, அந்த பையன் வந்து காயத்ரி கூட பேசிக்கிட்டு இருக்காமா அப்படின்னு இருக்கான். காயத்ரினா இறந்த அந்த பிள்ளைலாம், அந்த பையன் லவ் பண்ண அந்த பிள்ளை. காயத்ரியோட பேசுகிறோன்னா அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னு, அந்த பிள்ளை இறந்துருச்சுட்டா விளாண்டுக்கிட்டு இருக்காது அப்படின்னு. அப்போ அவன் வந்து கோவமாயிட்டான், என்ன நான் லவ் பண்ணுற பிள்ளை அப்படி சொல்கிறீங்க, அந்த பிள்ளை இருக்குது அந்த பிள்ளையோட தான் பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னா அவங்க அம்மாவுக்கு வந்து பயம் எடுத்துக்கிச்சு. போச்சு இவனுமா வேலை பண்ணுறான் போல் அப்படின்னு சொல்லி அந்த பையனை சாமி பார்க்கறதுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அந்த இடத்துல வந்து என்ன அந்த சாமியார் என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த இறந்த அந்த பிள்ளை இருக்கு இல்லையா, அந்த பிள்ளையோட ஆத்மா கொண்டு வந்து அந்த ஆத்மாவோட பேசுகிற மாரி பண்ணியிருக்காங்க. கிரலை கான்டாக்ட் பண்ணுற மாதிரி, எப்படி நீ வந்து நீ இறந்துட்ட, எப்படி உயிரோடு இருக்கிற அந்த பையன் கூட மழை பெய்யுது, எப்படி உயிரோடு இருக்கிற அந்த பையன் கூட உன்னால் பேச முடியுது அப்படின்னு வந்து பேசி கேட்டிருக்காரு. அந்த அந்த ஆத்மாவை கொண்டு வந்து பேசும்போது அந்த சாமியார் வந்து கேட்டிருக்காரு, எப்படி நீ இந்த பையனோட பேசுகிற அப்படின்னு கேட்கும்போது, ஃபோனில் தான் நான் பேசுகிறேன் அப்படின்னு இருக்கு. எப்படி ஃபோனில் எப்படி பேசுகிறேன்னு கேட்கும்போது அந்த ஆத்மா என்ன சொல்லியிருக்குன்னா, டிஜி மனமனப்பும் டாப்பாட் அப்படின் இருக்கு. இதெல்லாம் வந்து கேட்டு அப்படியே விட்டுருணும், அப்படி என்ன பண்ணும் தெரியாத மாதிரி விட்டுருணும். ஜோஜோ லவ்ரா இப்போ ஷாப்பில கூட இருக்கு, நீங்க வந்து ஷாப்பி பே லேட்டர் பற்றி மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் மாசம் மாசம் காசு கூட கட்டலாம்.